हाय फ्रेंड्स, वेलकम टू स्टेलास किचन। इनके नम किचन मटन वे पड़क नाल विधान रेसीपी पाकपर मटन स्पेशल नाले फर्स्ट प्लेस नम मटन बिरयानी की मटन बिरयानी कोड साइड डिशा रेस्टोरेंट स्टाइल और सूपरान मटन ग्रेवी पाकल इतकू ना कार सारा चटीनाट स्टाइल और मटन चुका कड़सिया सिंपला एल पड़क वटन कुलमेंट फेवरेटान मटन प्रयाणी एपी पड़ेद पाकल इनके ना शेर पड़पर रेसीपी रोम सिंपला रोम टेस्टिया से मुकाल को मटन एलिन पड़ी और कुरल इतकू मटन वेग्रद्वान अल्व ती मटन के तेवान अलव उपरमस्पून इंजी पू पेस्ट अल से ना मिक्स पड़ी विटे और नाल अंजु विसल वेग वेकल इन प्रयाणी पड़ आरमिकल अर अडी कनमान पात्र अलग और नॉन्स्टिक पैन और टेबिस्पून एन रे टेबिस्पून नड पड़ा नरगन नम्बर कुछ होल गरम मसाल आड पड़ा அடுத்து மூணு வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் மாறனதும் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கற டைம்ல ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை ஒரு கை அளவு புதினா அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம் இதையும் நாம அந்த வதக்கிட்டிருக்க வெங்காயத்தோட ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இத அரைச்சி இப்படி ஆட் பண்றதால நம்ம பிரியாணியோட फ्लेवर இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இனி இதல நாம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சத ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும் இனி நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் இது கூட பிரியாணி நல்ல फ्लेवर தரறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரக தூள் அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடணும் மசாலா எல்லாம் நல்லா வதங்கனக்கு அப்புறம் இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட mix பண்ணி விடணும் இது கூட 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு இத ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வச்சிரணும் இப்படி பண்றதால மசாலா எல்லாமே மட்டன்ல இறங்கி பிரியாணில இருந்து மட்டன் எடுத்து சாப்பிடுறச்ச ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இனி நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 1/4 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட 2 கிளாஸ் அதனால நாம இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி அது ஒரு 2 கிளாஸ் இருந்தது அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சதும் இதல நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதல ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல குக்க பண்ணனும் இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரிசி எல்லாமே ஒரு பாதி அளவு குக்க ஆயிருச்சு இத மெதுவா கிளறி விடணும் அரிசி உடைஞ்சிராம இனி நம்ம பிரியாணியை தம் போட்டுறலாம் அதுக்கு ஒரு தோசை கல்ல ஸ்டவ்ல வச்சி ஒரு 5 நிமிஷம் அதை ஹீட் பண்ணக்க அப்புறமா நம்ம பிரியாணி பானை தூக்கி அதுக்கு மேலே வைக்கணும் இப்போ நம்ம panல அந்த ரைஸ் எல்லாத்தையுமே சமப்படுத்தி வச்சிரலாம் இதனால தம் போடுற அந்த டைம்ல நமக்கு ரைஸ் எல்லாமே ஈக்குவலா குக்க ஆகி இருக்கும் இனி இது ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் மிதமான சூட்ல அப்படியே வேக விடலாம்
20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சிரணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மெதுவா ஓபன் பண்ணா நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா ரொம்ப சூப்பரா இருக்குனே. இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மட்டன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி சாதம் பிரியாணி அப்புறம் சப்பாத்தி நான் ரொட்டி இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணாங்கன்னே நீங்கள் பார்க்கலாம். இனி மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு அரை கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த மட்டன் மொழிகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 150 ml அளவு தண்ணி சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு 5 to 6 விசில் வரைக்கும் மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச மட்டனை தனியாக எடுத்து வச்சுட்டு கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 தக்காளி 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 2 டீஸ்பூன் தனியாத்தூள் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். நம்ம சாதாரண மிளகாய்த்தூளாக இருந்தால் 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை 2 ஏலக்காய் 3 கிராம்பு 2 பிரிட்ஜ் இலை கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வெங்காயத்தை இது மூலம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் பொடிசாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வெளுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இனி இதில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் இதை ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த மசாலாவிலிருந்து கொஞ்சம் எண்ணெய் வெளிவர ஆரம்பித்ததுக்கப்புறமா நாம் வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணி இந்த மசாலாவோட மட்டன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டன் எல்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் மட்டன் வேக வச்ச தண்ணியவும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 12 to 15 நிமிஷம் மிதமான தீயில் இதை வேக விடணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது சுக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சுக்கா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மட்டன் வேகறச்ச மட்டன்ல இருந்து நிறைய தண்ணி வரும் அதனால நாம ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து அதை வேக விடலாம் குக்கர்ல 5 விசில் வரைக்கும் அதை வேக வச்சி எடுத்துக்கோங்க மட்டன் வேகறதுக்குள்ள நாம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சுக்கலாம் ஒரு panல 1 டீஸ்பூன் மிளகு 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி 5ல இருந்து 6 வத்தல் கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிதமான சூட்ல கொஞ்சம் அத நல்லா வறுத்துக்கோங்க இந்த மசாலா எதுவும் கருகிர கூடாது ஸ்டவ் மிதமான சூட்லயே இருக்கட்டும் அப்புறமா இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அத ஒரு நல்ல பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் நல்லா வெந்திருச்சு இதல்ல கொஞ்சம் அதிகமா தண்ணி இருக்கலையா அந்த தண்ணியை நாம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு panல 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அத நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தோட கலர் மாறனதும் அது கூட நாம அந்த அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இது கூட நாம அந்த வேக வச்ச மட்டன் தண்ணியவும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வர வரைக்கும் இத நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொஞ்சம் நல்லா வத்துனதும் இது கூட நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடணும் இப்போ இந்த சுக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இத கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்ல இருக்கட்டும் கடைசியா இதல கொஞ்சம் கறுவேப்பிலை இல அப்புறம் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிருச்சு அடுத்ததா மட்டன் குழம்பு சிம்பிளா ரொம்ப சூப்பரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்ப கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது இட்லி தோசை அப்புறம் சாதம் எல்லாத்தோட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் இனி இந்த மட்டன் குழம்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதல ஒரு துண்டு பட்டை ஒரு 4 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிக்கலாம் கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறனக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாட போனதுக்கு அப்புறமா அதல கொஞ்சம் புதினா இலை சேர்த்து அதையும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த புதினா இலை சேர்க்கிறதுனால குழம்புக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நிறைய சேர்த்தோம்னா மட்டன் குழம்போட டேஸ்டே மாறிடும் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 கிலோ மட்டன் சுத்தம் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இதுக்கு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுறலாம் அந்த டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் கால் கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன் கூடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் வத்தல் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் கசகசா 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும்
இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் இந்த மட்டனோட சேர்த்து நல்லா mix பண்ணி விடலாம் கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டா அதுவும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு 4 ல இருந்து 5 விசில் வரைக்கும் மிதமான சூட்ல வச்சி எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிருச்சு நம்ம கடைசியா ஒரு தடவை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் கறுவப்புளையில மட்டும் சேர்த்து ஒரு தடவை mix பண்ணி விட்டுறலாம் நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இன்னைக்கு நம்ம பண்ண இந்த 4 ரெசிபிஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூடயும் ஷேர் பண்ணுங்க இன்னும் எங்க சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க அடுத்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் thanks for watching